வணக்கம். இவ்வளவு பேரையும் இந்த மேடையில் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றி சொல்லும்பொழுது விழியன் வந்து அவர் வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் அது இதுலாம் பயங்கர பில்டப்லாம் கொடுத்தாரு. ஆனால் ஒன்றுமே கிடையாது, நான் தொழில் ஒருவன், இன்னமும் கூட நிறையா கற்றுக்கொண்டிருக்கும் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு தான் நான். என் லைஃப்பை பற்றி இவ்வளோ போதும். இப்போ நம்ம பிரச்சனைக்குள்ளே போகிறோம். பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கு நான் பார்க்க போகிற இந்த தலைப்பு சம்பந்தமாக நாம் பேச போகிற விஷயம். நான் வந்து உங்கள்கிட்ட ஆய்வு செய்ய விரும்பு என்கிற தலைப்பில் உங்களோட உரையாட வந்திருக்கேன். ஆனால் நான் வந்து பெரிய ஸ்பீச்செல்லாம் கொடுத்து மொக்கையெல்லாம் போட மாட்டேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாம் செய்ய போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வேலை. முதல்ல நம்ம வந்து ஒரு பெரிய கதை, அதுதான் இன்னைக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். என்ன இன்றைய உரையை வந்து நம்ம யாருக்காவது அர்ப்பணிக்கணும். எப்போவுமே ஒரு பெரிய நல்ல காரியத்தை செய்யும்போது டு சம்படி வி ஹாவ் டு ரியலி சப்மிட். அதுக்கு வந்து இன்றைக்கு நான் தேர்வு செய்தது ஒரு பையன். ஒரு 86-88களில் ஒரு தம்பி வந்து மெட்ராஸில் படித்தார். மெட்ராஸில் நம்ம ஸ்கூலில் தான், நம்ம பள்ளிகள், நம்ம கல்வி முறையில் படித்தவர். முதல்ல வந்து அண்ணா நகரில் இருக்கிற ஜவஹர் ஸ்கூலில் படித்தார். ஜவஹர் ஸ்கூலில் டென்த்து முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஹையர் செகண்டரி வந்து வனவாணி ஸ்கூலில் அந்த ஐஐடி வளாகத்துக்குள்ளே படித்தார். அங்கே வந்து அவர் அங்கே போய் படித்தார். அவர் கதையை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்னென்னா அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா அசோக் பில்லர் கிட்ட இருக்கும். அசோக் பில்லருக்கும் வனவாணி ஸ்கூலுக்கும் பஸ்ஸில் போனாலே ஒரு மணி நேரம் ஆகும். பெரிய லாங் டிஸ்டன்ஸ், அது பல ஸ்டாப்பிங்ஸ் தாண்டி இருப்போம். அந்த வாய்ஸ் கிளியராக இல்லைன்னு போடுறாங்களே, நான் பேசுறது கேட்குதா எல்லாருக்கும்? கிளியராக இருக்கு. அவங்க லோக்கல் லைனில் எதனா பிரச்சனை இருக்கலாம். அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து இலவச பஸ் பாஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க அப்பா. அப்பா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் வேலை பண்ணுறாங்க. ஒரு இலவச பஸ் பாஸ் வாங்கி கொடுத்தா பஸ்ஸில் தானே போகணும், அவர் பஸ்ஸில் போக முடியாதுன்னு அடம் பிடிக்கிறேன். அடம் பிடிச்சி எனக்கு சைக்கிள் ரிக்ஷா வச்சு கொடுங்கன்னு. ஆட்டோ கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, சைக்கிள் ரிக்ஷா கொஞ்சம் ஓவர். ஏன்னா சைக்கிள் ரிக்ஷாவில் நீங்கள் வந்து வனவாணி ஸ்கூலுக்கு அசோக் பில்லர்லேருந்து போகணுன்னா 1.5 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் அவர் சைக்கிள் ரிக்ஷாவில் போவார், உட்காந்து ரிக்ஷா ஓட்டினே வருவார். அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு பேசிகிட்டே போவார். தினமும் அவர் சாப்பிட்ற அந்த முட்டாயி அதெல்லாம் அவருக்கும் கொடுப்பார். ஆனால் என்ன ஒரு பழக்கம்னா, பைக்குள்ளேருந்து ஒரு புக்கு எடுத்துருவார். அந்த புக்கு அவர் பாட புஸ்தகமாக இருக்காது, அவர் வந்து வாங்கின ஒரு அறிவியல் புத்தகமாக இருக்கும். அந்த அறிவியல் புக்கை படிக்க ஆரம்பிப்பாரு. ஸ்கூல் வர வரைக்கும் படிப்பார். அதான் உள்ளே வச்சுட்டாருன்னா ஸ்கூலுக்குள்ளே போனால் பாட புஸ்தகம் தான். திரும்ப அவர் சாயந்தரம் அதே ரிக்ஷா வெயிட் பண்ணோம், ஏறி உட்காருவார், புக்கு படிக்க ஆரம்பிப்பார், வீட்டுக்கு வந்துடுவார். இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம். அதே மாதிரி வீட்டில் எப்போ பாரு சண்டை தான். என்ன சண்டைன்னு கேட்குறீங்களா, டிவியை கழட்டி போட்டு பழையபடி சேர்க்க முடியுமான்னு பார்ப்பாரு. அவங்க வீட்டில் என்ன கேட்கெட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இருந்தாலும் அதை ஒரு தடவை எல்லாத்தையும் பிரித்து போட்டு இது பண்ணுவார். வாரம் ஒரு தடவை ஃபேனுக்கு கூட ஓவர் ஆயில் பண்ணுவார்னா பார்த்துல, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர். அந்த தம்பிக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய உரையை நாம் சமர்ப்பிக்கிறோம். இந்த தம்பியோட பேர் வந்து சுந்தர் பிச்சை. இப்போ வந்து அவர் வந்து கூகுளில் சிஓஓவாக இருக்கார். நமக்கு வந்து சுந்தர் பிச்சையை தெரியாதவங்க இன்னைக்கு யாருமே இல்லை. அவ்வளோ பெரிய மாமனிதராக ஆனது ஆயிருக்காரு. ஆனால் நம்மளுடைய கல்வியில் நம்மளோட இருந்து நம்மளோட வளர்ந்தவர். எப்படி அவர் வந்து வளர்ந்தாருங்கிற உதாரணத்தோடு தான் நான் உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, 2015 எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன். 2015 எவ்வளோ வருஷம் ஆச்சு? 16, 17, 18, 19, 20, 21, 6 வருஷம். 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது. கோயம்புத்தூரில் ஒரு மாணவர்கள் கூட்டத்தில் நான் என்னை பேச கூப்பிட்டுருந்தேன். நான் அப்போல்லாம் ரொம்ப கித்தாப் பெருவழி மாதிரி பயங்கரமாக அழட்டி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தேன். திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வைப்போம் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஒரு வரியில் ஒரு போட்டி, உலகத்தை மாற்றிய 10 பேர் எழுதி கொடுங்க, இதுதான் போட்டி. அந்த போட்டியில் நிறைய பேப்பர் வந்தது. ஒருத்தங்க வந்து சச்சின் டெண்டுல்கர்லேருந்து கிரிக்கெட் பேராக எழுந்தாங்க, ஒருத்தவங்க வந்து ரஜினிகாந்த், அஜித் இவங்கெல்லாம் தான் உலகத்து அப்படி எழுந்தாங்க. இப்படி ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொன்று எழுந்தார். ஒருத்தவங்க ரொம்ப தெளிவாக நெல்சன் மாண்டேலாலேருந்து ஆரம்பித்து
நம்முடைய மகாத்மா காந்தி வரைக்கும் உலகத்தை மாற்றியவர்கள். இதெல்லாம் போச்சு நிறைய லிஸ்ட். அதுல அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் இப்படி லிஸ்ட்டும் உண்டு. இப்ப நேரத்துக்கு நீங்க யோசிச்சிருப்பீங்க உலகத்தை மாற்றிய 10 பேர் யாரு அப்படின்னு பார்த்தா உங்க எல்லார்ட்டையுமே ஆளுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நீங்க அடிக்கடி போட்டு பாருங்க, நீங்களே ஒரு தலைப்பு கொடுங்க, எழுதி பாருங்க உலகத்தை மாற்றிய இத்தனை பேர். ஆனா ஒருத்தங்க கொடுத்த பேப்பர் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க பேர் தேன்மொழி. அந்த பேப்பரை வந்து இப்ப போடுவார் பாருங்களேன், நீங்களே பாப்பீங்க. விழியன் சார் அதை கொடுத்துருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன் அந்த பேப்பரை நான். அந்த பேப்பர்ல ஒரு 10 பேர் இருந்துச்சு சார். இவங்க தான் உலகத்தை மாற்றிய 10 பேர் அப்படின்னு 10 பேர் இருந்து. விழியன் அதை போடுறீங்களா? யார் வச்சிருக்காங்க அதை? சார் வச்சிருக்காரா? ஸ்ரீ சார் ஷேர் பண்றாரு. எஸ் வெரி குட், தேங்க்யூ. அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு பேர் கூட எனக்கு தெரியல, ஒருத்தரோட பேர் கூட எனக்கு தெரியாது. அப்படி ஒரு பேப்பர் அவங்க ப்ரெசன்ட் பண்ணி கொடுத்தது. அந்த பேப்பர்ல என்னென்ன பேர்லாம் இருந்ததுன்னு அப்படியே படிக்கிறேன். அந்த பேப்பர் இப்போதான் ஸ்க்ரீன்ஷாட் வரப்போகுது உங்களுக்கு, நீங்க பார்க்க போறீங்க. அதை பாருங்க, இதான் அவங்க கொடுத்த பேப்பர், நான் பத்திரமா வச்சிருக்கேன். 8ஆம் வகுப்பு தேன்மொழி, கோயம்புத்தூர்ல நான் வாங்கின பேப்பர். இது லீ, ப்ரூன், ஜிம்மி, கிறிஷ், ஜெஃப்ரி, ஷெபர்ட், வால்னர், வெல்னர், குவாம், பார், சபீர், இப்படி 10 பேர். இந்த 10 பேர் முதல்ல எனக்கு யாருன்னே தெரியல. நான் வந்து சீரியஸாக அந்த பேப்பர்லாம் திருத்தி அவங்களுக்கு மார்க் போட்டு முதல் பரிசு கொடுக்கணும் இல்லையா, அதில் பார்த்தா இந்த மாதிரி கொடுக்கும். நாம் வாய் ஜவடால் விட்டது தப்பு, முதல்ல நான் கற்றுக்கிட்டது அவசரப்பட்டு நம்ம லிஸ்ட்டு கேட்டுக்கிட்டார். அந்த பொண்ணை எங்கிருந்தாலும் கொஞ்சம் வர சொல்லுங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய், எவா இதெல்லாம் யாருப்பா இவங்க சொல்கிறாங்களா, எல்லாம் நாய் பேர் மாதிரி இருக்கு, ஜிப்பி பிரிங்குங்கிறதுலாம் இதாக இருக்குமா, நீங்களே கண்டுபிடிங்க சார், நீங்கள் அறிவியல் எழுத்தாளர் தானே கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்க ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு அவங்க எட்ட போயிட்டாங்க. நான் அந்த பெயர்களை எல்லாம் குழாவ தொடங்கினேன். ஏறக்குறைய அந்த 10 பேரும் யார் என்பதை கண்டுபிடித்த போது நான் அசந்து போனேன். அந்த அனுபவத்தை தான் அவங்களோட நான் பயன்படுத்தேன். முதல் பேர் லீ. நானும் என்னென்னோ தேடின, புரூஸ் லீயா இருக்குமா, இல்லை பிரெட்லியா இருக்குமா, இல்லை வேற என்ன லீயா இருக்கும்னு நான் தேடி பார்த்தேன். கடைசியில் கண்டுபிடிச்சேன், டிம் பெர்னர்ஸ் லீ. இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். டிம் பெர்னர்ஸ் லீ இன்னைக்கு வந்து ஆய்வு செய்ய விரும்பல முதல் கதாநாயகன் டிம் பெர்னர்ஸ் லீ. ஜூன் 8ஆம் தேதி 1955 பிறந்தவர். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸாக இருந்த மேரி லீவுட்ஸுக்கும் கான்வாய் பெர்னர் லீக்கும் பிறந்தவர். அதனால தான் டிம் பெர்னர்ஸ் லீ அவர் டிம்பல் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம WWW என்று நாம் எழுதுகிற வேர்ல்டு வைடு வெப், இதை கண்டுபிடித்தவர் தான் டிம் பெர்னர் லீ. பார்த்தீங்கன்னா உலகத்தை மாற்றிய மாமனிதர்களில் முதல் பேரை நமக்கு தேன்மொழி முன்மொழிஞ்சிருக்காங்க. அவர் வந்து டிம் பெர்னர்ஸ் லீ, நமக்காக இணையத்தை உருவாக்கி கொடுத்தவர். லீ வந்து ஒரு இண்டிபெண்ட் கான்ட்ராக்டராக என்ன பண்ணார், சர்ன்ல ஒர்க் பண்ணார். சர்னுங்கிறது யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஆஃப் நியூக்ளியர் ரிசர்ச். அங்கே அவருக்கு ஒரு வேலை கிடச்சிது. என்ன வேலைனா கூரியர் வேலை. இருக்கிற அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய் சயின்டிஸ்ட்கிட்டலாம் கொடுக்கணும். சயின்டிஸ்ட்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, கிட்டத்தட்ட 6000 சயின்டிஸ்ட் இருப்பாங்க. இந்தியா உலகம் முழுக்க இருந்து அங்கே ஒர்க் பண்ணாங்க. ஃப்ரெஞ்சு பார்டர்லாம் அது இருந்தது. அப்போது ஒரு தடவை கிறிஸ்மஸ் லீவு வருது, எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. இவருக்கு லீவு கொடுக்கல அவங்க, ஏன்னா ஒரு முக்கியமான முடிவு வரப்போகுது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு முடிவை 6000 பேருக்கும் கொண்டு போய் கொடுத்துடணும். ஒரே வாரத்தில் அவங்க படிச்சுட்டும் வந்துடணும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட சவால். அதனால் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முதல்ல அவர் கிரியேட் பண்ணது தான் HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதன் பிறகு அதிலிருந்து என்கொயர் அப்படிங்கிற ஒரு செமாட்டிக் வெர்பை கிரியேட் பண்ணாங்க. அதன் பிறகு தான் வேர்ல்டு வைடு வெர்பு வருது. அதுக்கு அவர் ISD எப்படி கொடுக்கலான்னு பார்த்தார். எல்லா ஊர்லேயும் கொண்டு போய் எல்லா சயின்டிஸ்ட்கிட்டையும் கூரியர் கொடுக்கறத விட அவங்களுடைய கம்ப்யூட்டருக்கு அனுப்பிடுறது ஈஸியாக இருக்கும்னு நினச்சார். அதற்காக அவர் இன்டர்நேஷ்னல் டயல் கோடை யூஸ் பண்ணி எல்லா இடங்கள்லையும் டெர்மினல்ஸ் வழியாக அவங்க கம்ப்யூட்டருக்கு அது போகிற மாதிரி. இப்போ நம்ம வந்து டைப் பண்ணிச்சோம்னா இன்டர்நெட்டில் HTTP வரும், பார்த்துருப்பீங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் என்று அதற்கு பெயர். இதை நமக்கு வழங்கிய டிம் பெர்னர்ஸ் லீ இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய
ஆய்வு செய்ய விரும்பு. அவர் வந்து நினைத்திருந்தால் 5000 பேருக்கும் கூரியர் சர்வீஸ் போட்டு அனுப்பிச்சிருக்கலாம். இல்லை நமக்கு வேற ஏதாவது வழி இருக்கா பார்ப்போம் என்று நினைத்ததால் நமக்கு கிடைத்தது தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த இணையம். உலகத்தை மாற்றிய பத்து பேரில் லீ ஒருவர் என்பதை யாராவது மறுக்க முடியுமா? அடுத்த பேர் பிரின்னு. இந்த பிரின்னு என்னை ரொம்ப குழப்பிடுச்சு. ஏன்னா பிரின்னுங்கிற பேரில் யுகோஸ்லோவியாலலாம் ஆள் இருக்காங்க. ஆனால் கடைசியாக நான் வந்து செர்ஜி பிரின் அப்படிங்கிற ஒருத்தரை கண்டுபிடிச்சேன். செர்ஜி பிரின் அப்படின்னு நான் மேடையில் சொன்ன உடனேயே தேன்மொழி கை தட்டினாங்க. ஏன்னா அவங்க குறிப்பிட்ட பேர் அதுதான். செர்ஜி பிரின் ரஷ்யாவில் பிறந்தார். நல்லா கேளுங்க, இது ஒரு சுவாரஸ்யமான கதை. அவர் ஒரு அகதியாக அமெரிக்காவுக்கு போனார். அகதியாக்கப்பட்டு யூதர்களாக நாடு நாடாய் திரிந்தவர்களின் ஒருவர் அவங்க அப்பா. அவங்க அப்பா மிக்கேல் ஒரு பேராசிரியர். ஆனால் அம்மா யூஜினா பிரின். எல்லாரும் அப்பா பேரை தான் தன் பேரில் சேர்த்துப்பாங்க. பிரின் பாருங்க, அம்மா பேரை சேர்த்துருக்காங்க. யூஜினா பிரின் அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். அதனால் அவங்களுக்கு அமெரிக்காவில் ஈஸியாக வேலை கிடைச்சிது. ஆனால் பிரின் வந்து மாஸ்கோ, வியன்னா, பாரிஸு இப்படி பல ஊர்களில் படித்து மேரிஸ் லேண்டில் வந்து பள்ளி படிப்பை முடித்தார். 1993 பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தார். அதுலேருந்து ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு ஃபெலோஷிப் பணம் கிடச்சி, அந்த பணத்தை வச்சுட்டு போய் அங்கே பிஹெச்டி ஜாயின் பண்ணுறாரு. அங்கே அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவர் பேர் தான் லாரி பேஜ். இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து பிஹெச்டி பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. பிஹெச்டியில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, அது வரைக்குமான எல்லா தரவுகளையும் நீங்கள் போய் தேடி தேடி எடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு 200 புக்கிலேருந்து மேட்ரு எடுக்கணும். அவங்களுக்கு ஒரே சோம்பேறித்தனம், பெரிய வேறு வேலை இல்லை, இதுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்கா பார்ப்போம் அப்படின்னு ஆய்வு செய்ய விரும்பினாங்க. அந்த ஆய்வு செய்ததன் விளைவு தான் நமக்கு கிடைத்த கூகுள் என்கிற ஒரு விஷயம். உலகத்தை மாற்றியவர்களில் பிரின் ஒருத்தர், அந்த சந்தேகமே இல்லை இல்லையா. இந்த கூகுள் எப்படி உருவாச்சு? அவங்க டாபிக் என்னென்னா, டாபிக் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேர்ல்டு வைடு வெப். லீ கண்டுபிடிச்ச வேர்ல்டு வைடு வெப்பில் என்னென்ன கணித முறையிலான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுதான் அவங்க பிஹெச்டி டாபிக். ஆனால் அந்த ரிசர்ச் லிட்ரேச்சர் அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்ததுனால அவங்க வந்து இதை கிரியேட் பண்ணாங்க. கூகுள் பயன்படுத்தக்கூடிய சயின்ஸுக்கு பேர் பேஜ் ரேங்க் அல்காரிதம்னு பேர். இந்த பேஜ் ரேங்க் அல்காரிதம்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அறிவியல் பலகை அப்படின்னு கூகுளில் டைப் அடிச்சிங்கன்னா முதல்ல வந்து அது பலகையே எடுத்துக்கும். பலகைன்னு எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் கொண்டு போட்டுரும். அடுத்தது அறிவியல்னு எங்கே இருக்குதோ அது எல்லாத்தையும் கொண்டு போட்டுரும். மூணாவதா அறிவியல் பலகைன்னே எங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துரும். இப்போது அந்த அல்காரிதம் அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் மெத்தடை அறிமுகம் செய்தவர் நம்முடைய பிரின் அவர். மீதிய வேலையெல்லாம் ராஜீவ் பேஜ் பார்த்துக்கிட்டார். கூகுள்னு அதுக்கு ஏன் பேர் வச்சாங்க? கூகுள்ங்கிறது குகோல் என்கிற ஒரு நம்பர். 10 தலையில் 10^100 எழுதினீங்கன்னா எவ்வளவு பெரிய நம்பர். 10 போட்டு 100 zeros, அவ்வளோ பெரிய நம்பருக்கு பேர் தான் இங்கிலீஷில் குகோல். அதற்காகத்தான் அது கூகுள் என்று பேர் வைத்து 1996 அது கொண்டு வரப்பட்டது. மூணாவது பேர் ஜிப்பி. உங்களை மாதிரி நானும் அது நாயின்னு தான் நினச்சேன். ரொம்ப நாள் தேடிய பிறகு எனக்கு ஜிம்மி வேல்ஸ் என்கிற பெயர் கண்ணில் பட்டது. ஜிம்மி வேல்ஸ் 1966 பிறந்தார். ஒரு கிராமத்து மளிகை கடை வைத்திருந்த ஒருத்தரோட பையன், சான் ஃப்ரான்சிஸ்கோ. அவங்க அம்மா வந்து ஒரு வித்தியாசமானவங்க. ஒரு அறை பள்ளி அப்படின்னு நடத்தினாங்க. அந்த ஸ்கூல்லேயே ஒரு ரூம் தான் இருக்கும், எல்லாருமா அந்த ரூமில் போய் உட்காந்து படிக்கலாம். அங்கே அவர் சின்ன வயசில் படித்தார். அப்புறம் போய் ஸ்கூல் ஜாயின் பண்ணுறாரு. 9th standard படிக்கும்போது ஒரு டேர்னிங் பாயிண்ட். நீங்களாம் உங்கள் ஸ்கூல் லைப்ரரிக்கு போயிருக்கீங்களா? அவர் போனார். அவர் போய் லைப்ரரியில் 24 volume வரிசையாக வச்சுருந்தாங்க, பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா. அந்த வால்யூம் படிச்சுட்டு கொடுக்குறேன்னு கேட்டார். அவங்க லைப்ரரியன், இதெல்லாம் வீட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி புக்கு தெரியும்ல, இதெல்லாம் நீ தொடக்கூடக்கூடாது அப்படின்னாங்க. அவர் ரொம்ப கோபம் வந்துச்சு. வீட்டில் வந்து உட்காந்து அவர் ஆய்வு செய்ய விரும்பினார். அவர் செய்த ஆய்வு என்ன? நம்மளாகவே ஒரு என்சைக்ளோபீடியா எழுதிட்டு போகிறோம், இல்லை பெரிய அவங்க கொடுக்குறது என்று அன்றைக்கே வேலையை தொடங்கிவிட்டார். ஒரு ரெஃபரன்ஸ் என்கிற ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அல்பானா பல்கலைக்கழகத்தில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போதும் அந்த அரிஜி அவரை விடலை. எழுதி 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 தள்ளினார். டைப் யாரோ ஒரு நண்பர்கள்ட்ட கொடுத்து டைப் அடிச்சுட்டே இருப்பார். அப்போது கம்ப்யூட்டர் கோடெல்லாம் பிரேக் பண்ணுற அந்த மொழியை கற்றுக்கிட்டார். சின்ன வயசில் விதைக்கப்பட்ட அந்த விதை
அது எப்படி வளர்ந்தது தெரியுமா? ஃபர்ஸ்ட் நியூபீடியான்னு ஒன்று ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் தான் நமக்கு விக்கிபீடியா கிடைச்சது. இந்த ஜிம்மி வேல்ஸ் விக்கிபீடியாவை கிரியேட் பண்ணவர், உலகை மாற்றிய மாபெரும் அறிஞர்களில் ஒருவர். ஒரு பிரிட்டானிகா என்சைக்ளோபீடியா பள்ளிக்கூடத்தில் படிக்க கொடுக்கலங்கிறதுனால அவர் வந்து ஆய்வு செய்ய விரும்பி நமக்கு விக்கிபீடியாவே கொடுத்திருக்கிறார், உலகை மாற்றிய மாமனிதர்களில் ஒருவர். அது என்ன விக்கி? விக்கி விக்கின்னு ஒரு பஸ் தான். அந்த பஸ்ஸு அவங்க ஊரில் இருக்கிற ஏர்போர்ட்டில் டெர்மினல்ஸ்க்கு நடுவில் ஓடுமா, ஸ்பீடாக போகிற பஸ் விக்கி ஷட்டில் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த இது நல்லா அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு போவார், டிக்கெட் வாங்கிட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மாதிரி வாங்கிட்டு உள்ளே போய் உட்காருவார். ஏரோப்ளைன் எதுலேயும் போக மாட்டார், ஏன்னா அந்த வசதியெலாம் அவர் கிடையாது. ஏறி உட்காந்து அந்த விக்கி ஷட்டிலில் போயிட்டு வருவார். அது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அது ஒரு பொழுதுக்கு போக்கு அவருக்கு. அதனால தான் விக்கி சாஃப்ட்வேர் அப்படின்னு ஆரம்பித்து அந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் கொண்டு வந்து விக்கிபீடியாவை அமைந்தார். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் உள்ளே போய் விக்கிபீடியாவில் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். அது வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு ஒரு என்சைக்ளோபீடியா, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதை நிறுத்தவே முடியாது. ஏன்னா யார் வேணால் போய் சேர்த்து விடலாம் எதை வேணாம். பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா ஏற்கனவே உருவாகி முடிஞ்சு போச்சு, ஆனால் விக்கிபீடியா பாருங்கள் வளர்ந்துக்கிட்டே போகுது. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஜிம்மி வேல்ஸ், ஆய்வு செய்ய விரும்பிய மூன்றாவது மாமனிதர். நாலாவது கிறிஸ்ங்கிற பேர். இந்த கிறிஸ் பேரை நான் பலவிதமாக தேடுறேன். கிறிஸ் லகான், கிறிஸ் பிகா, நிறைய பேர் இருக்கானுங்க. இல்லை கிட்டார் வாசிக்கிறவன் அவன் அவனாலாம் இருக்காது. கடைசியில் எனக்கு கிறிஸ் ஹியூஸ் அப்படிங்கிற பேர் பொருத்தமாக பட்டுச்சு. மேசச்சேட்டஸ் ஊரில் பிறந்தவர். அவங்க அம்மா ஒரு கணக்கு டீச்சர். இப்போ கூட 1983 தான் அவர் பிறந்தார். ரொம்ப சின்ன பையன் தான். இப்பயும் பிலிப்ஸ் அகாடமியில் அவர் படிக்கிறார். படிக்கும்பொழுது அவருக்கு ரூம்மேட்ஸ் இருந்தாங்க. கிறிஸ்டியூர்ஸ் ஒரு பக்கம், சக்கர்பர்கு, அப்புறம் மிஸ்கோவிச், செர்வின், மால்கம், இந்த மாதிரி ஒரு 5 பேர் எல்லாம் ஒரே ரூமில் தங்கியிருந்தானுங்க. பயங்கர ஃப்ராடுங்க. இவங்க படித்தது லிட்ரேச்சர், ஆனால் கம்ப்யூட்டரில் அவ்வளவு பயங்கர அநியாயம் பண்ணக்கூடிய பசங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் கம்ப்யூட்டர்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிருந்தது. கம்ப்யூட்டரில் தான் இவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அனுப்புவாங்க. கொஸ்டின் பேப்பரை டைப் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே இந்த பக்கத்துலேருந்து ஹேக் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரை படிச்சுடுவாங்க. அது மட்டும் கிடையாது, அட்டண்டன்ஸுக்குள்ளே உள்ள பூந்து மற்ற பசங்களுடைய அட்ரஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. இப்படி பல வேலைகள் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருந்த பொழுது ஃபேஸ் மாஷ் அப்படின்னு ஒன்றை கிரியேட் பண்ணாங்க. அது நிறையா போச்சு. அதன் அடிப்படையில் மிஷேல் ஒபாமா அவர்கள், நம்மளுடைய மரியாதைக்குரிய ஒபாமா அவர்கள், பராக் ஒபாமா, மிஷேல் ஒபாமா கேள்விப்பட்டிருக்கீங்க. பராக் ஒபாமா முதல் கருப்பினத்தை சேர்ந்த அமெரிக்காவினுடைய அதிபர் பதவிக்கு போட்டியிட்ட பொழுது அவருக்கு ஆதரவாக ஃபேஸ்புக்குன்னு ஒன்றை கிரியேட் பண்ணி, இன்னைக்கு ஃபேஸ்புக்கினுடைய அர்த்தம் வேறையா மாறி இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு யாரெல்லாம் வந்து கருப்பினத்தை சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவின் அதிபர் ஆகலாம் என்று வரவேற்கிறீர்களோ அவர்களுக்கான இடம் என்று ஃபேஸ்புக் தொடங்கப்பட்டது. இந்த ஃபேஸ்புக் பயன்படுத்துவது எதை? இந்த ஃபேஸ்புக் பயன்படுத்துகிற வெப்புக்கு பேர் ஸ்பைடர் வெப்னு பேர். இந்த அதுக்கு பேர் கிளப்பிங் சாஃப்ட்வேர். இந்த கிளப்பிங் சாஃப்ட்வேரை அறிமுகப்படுத்திய ஒரு ஆய்வு நாயகர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய கிறிஸ் ஹியூஸ் அவர்கள். ஆய்வு செய்ய விரும்பியதால் நம்முடைய ஒபாமாவுக்கு உதவியாக உருவாக்கப்பட்ட உலகை மாற்றிய விஷயங்களில் ஒன்று. தேன்மொழி குறிப்பிடுற ஜெஃப்ரிங்கிறவர் யார்? நான் நிறையா தேடினேன். அப்புறம் கடைசியில் அமேசான் ஜெஃப்ரிகிட்ட போய் நான் சரண்டர் ஆகிட்டேன். ஜெஃப்ரி வந்து அல்புகுயர்கு அப்படிங்கிற குட்டி ஊரில் மெக்சிகோவுக்கு பக்கத்தில் பிறந்தவர். இன்றைக்கி உலக பணக்காரர்களில் ஒருவராக இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு சாதாரண ஆள். அம்மா வந்து டெட் பர்ஸ்டன், அப்பா ஜாக்லின் அவங்க அம்மா பேர். அவங்க கியூபாலேருந்து வந்தவங்க. டெட் பிரஸ்டன் அப்பா டென்மார்க்லேருந்து வந்தவர். ரெண்டு பேருமே அகதிகள். அவங்களுக்கு பிறந்தவர் இவர். ரிவர்ஸ் ஓக்ஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் அவர் படித்தார். அந்த ஸ்கூலில் அவர் படிக்கும்போதே என்ன பண்ணுவாராம், பழைய புஸ்தகமெல்லாம் பசங்க யார்கிட்ட இருந்தாலும் வாங்கி மற்றவங்களுக்கு க்ளீனாக விற்றுருவார். அப்படி விற்கும்போது என்ன பண்ணுவார், அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்குற சிஸ்டத்தை உருவாக்குனார். யாருமே கடைக்கு வர வேண்டியதில்லை, இருக்கிற இடத்துக்கு வரணும்னா அவங்க வீட்டுக்கு அது வந்துடும். இந்த சின்ன வயசுலேருந்தே அவர் செஞ்சு பார்த்த ஒரு விஷயம். அவர் வந்து பல்மெண்டோ எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஹைஸ்கூலில் ஹாலிடேஸில் அவர் வந்து மெக்டோனால்ட்ஸில் ஒரு குக்காக ஜாயின் பண்ணார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, சமையலை ஒருத்தரே செய்கிறத விட
ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் செஞ்சு ஒரு செயின் ஆஃப் குக்ஸை உருவாக்கி கடைசி ப்ராடக்ட் ஸ்பீடா போய் அங்கே ரீச் ஆகிற மாதிரி செஞ்சிருவாங்க. இப்போ நம்ம கார் பார்ட்ஸ்லாம் எப்படி ரெடி பண்றாங்க தெரியுமா? காரினுடைய கதவு ஒரு இடத்துல ரெடி ஆகும், காரோட சக்கரம் ஒரு இடத்துல ரெடி ஆகும், இன்ஜின் ஒரு இடத்துல ரெடி ஆகும், ஹேண்ட் பாரு இதெல்லாம் ஒரு இடத்துல ரெடி ஆகும். அப்படியே அங்கங்க அங்கங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டே போய் கார் வெளியே வரும். ஒரு காரை 6 மணி நேரத்துல வெளியே எடுத்துடும். இப்படி இன்னைக்கு சிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி சமையல்ல செஞ்சு பார்த்தவர் தான் நம்மளுடைய ஜெஃப்ரி. ஜெஃப்ரி பர்ஸ்டன் பல்கலைக்கழகம் ஃப்ளோரிடாவில் படித்து கொண்டிருக்கும் பொழுது, இன்ஜினியரிங் டிகிரி படித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஐடியா வந்து, ஆன்லைன்ல நாம ஒரு புத்தக கடை நடத்தினால் என்ன அப்படிங்கிறது தான் அந்த ஐடியா. அது ஆய்வு செய்ய விரும்பினால் வந்த ஒரு பெரிய விஷயம். அதில் வந்தது தான் அமேசான். அமேசான் அவர் உருவாக்க ஒரு காரணம் இருக்கு. அவங்க அம்மாவுக்கு வந்து கால் கிடையாது. அவங்க சக்கர நாற்காலி எடுத்துக்கிட்டு எல்லா இடங்களுக்கும் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாங்குறத விட வீட்டிலருந்தே ஆர்டர் பண்ணால் நல்லா இருக்குமே என்று தோன்றியதால் அந்த நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர் உருவாக்கியது தான் அமேசான் அப்படின்னு அவருடைய சுயசரிதையில் அவர் சொல்லியிருக்கார். ஏன் அது அமேசான் அப்படின்னா, நீங்கள் வாங்குற அமேசானில் நீங்கள் வாங்குற பொருட்களுக்கு 1% நீங்கள் கட்டக்கூடிய அந்த தொகையில் 1% அமேசான் காடுகளை காப்பாற்றுவதற்கு அவர் வந்து கன்சியூமர் குட் ப்ராடக்ட்ஸ்க்காக கொடுக்குறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். ஆய்வு செய்ய விரும்பினீங்கன்னா உலகத்தின் போக்கையே நீங்கள் மாற்ற முடியும் என்பதற்கு ஜெஃப்ரியும் ஒரு உதாரணம் இல்லையா? அடுத்த ஆள் ஷெஃபர்டு. ஷெஃபர்டுனா மாடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன், இதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஜான் ஷெஃபர்டு பெரானை எனக்கு தேன்மொழி அறிமுகம் செய்திருந்தார். ஜான் ஷெஃபர்டு பெரான் பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரிகளுக்கு 1925 நம்ம இந்தியாவில் ஷில்லாங்கில் பிறந்தான். அப்படியே அங்கே போய் கேம்பிரிட்ஜில் படிச்சிருக்காரு. கேம்பிரிட்ஜில் அவர் வந்து ட்ரினிட்டி காலேஜில் படிக்கும்பொழுது சீனிவாச ராமானுஜம் அவருக்கு ஃப்ரெண்டு. எங்கேருந்து எங்கே கனெக்ஷன் வருது? சீனிவாச ராமானுஜம் அவருக்கு ஃப்ரெண்டு. சார், ஜான் ஷெஃபர்டு பெரான் என்னத்தை சார் கண்டுபிடிச்சார்? வேற ஒன்றும் இல்லைங்க, ஏடிஎம் மிஷின். இந்த ஏடிஎம் மிஷினை அவர் வந்து 1967 கண்டுபிடிச்சிட்டார். அவர் வந்து பர்க்லேஸ் பேங்க்கில் தான் அதை முதல்ல போய் செஞ்சு கொடுத்துருக்காரு. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, ஒரு மார்க். அவருக்கு எங்கே இந்த ஐடியா வந்ததுன்னா, சாக்லேட் பார் டிஸ்பென்சர்னு ஒன்று அப்போ வச்சாங்க. பணத்தை கொண்டு போய் இப்படி கொடுத்தீங்கன்னா போதும், சாக்லேட்டை தானே கொட்டிவிடும். அது இப்போல்லாம் நிறைய இடத்துல இருக்குது. பணத்தை கொட்டினீங்கன்னா கொக்கோ கோலா வருது இல்லை, அது மாதிரி ஸ்ப்ரைட்டு இது மாதிரிலாம் வரும் இல்லை, அது மாதிரி மிஷின் அப்போ தான் அறிமுகமாயிருந்துச்சு. இவர் என்ன பண்ணார், அப்படி நம்ம ஒரு இவ்வளோதான் பணம் வேணும்னு கொடுத்தா அந்த ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் அதுக்கு பேர், அதுவாகவே பணத்தை கொடுத்து விடுமா என்பதற்கு அவர் வச்ச பேர் டே அண்ட் நைட் கேஷ் ரெயின் என்று வைத்தார். இதுதான் முத முதல்ல அவர் கொடுத்தது. அதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்குறீங்களா? இப்போது இதுக்கும் ஒரு சீனிவாச ராமானுஜனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் அவர் ஒன்றா படித்தாருன்னு சொல்ல வந்தேன். என்னென்னா, இப்போ நீங்கள் போய் 2000 ரூபா வேணும் அப்படின்னு அதில் டைப் அடிச்சிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் பொழுது ரொம்ப அழகாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 500 ரூபா நோட்டு, 2 200 ரூபா நோட்டு, 1 100 ரூபா நோட்டுன்னு பிரித்து கரெக்டாக கொடுக்கும். 2000 ரூபாய்க்கு மேலேயும் 1 பைசா இருக்காது, 2000 ரூபாய்க்கு கீழே 1 பைசா கம்மியாக இருக்கு. இதை எப்படி அந்த மிஷின் செய்கிறது? இதை செய்வதற்கு அந்த மிஷின் நம்முடைய சீனிவாச ராமானுஜன் அவர்கள் கண்டுபிடித்த மார்க் தீட்டா ஃபங்க்ஷன் என்கிற ஒரு கணிதத்தை பயன்படுத்துகிறது. ஆய்வு செய்ய விரும்பிய நம்முடைய ஜான் ஷெஃபர்டு நமக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தார் பார்த்தீங்களா? அப்போது அவர் 4 சொற்கள், 4 எழுத்துக்கள், 4 சொற்கள் அல்லது 4 எண்கள் கொண்ட ஒரு பின் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அந்த பின் ஏன் 4 எழுத்து அப்படின்னா, நிறையா பேரிடம் அவர் போய் அந்த பின்னுக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்டார். பர்சனல் இண்டெக்ஸ் நம்பர் அதான் பின். அந்த பின்னை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கார்டுக்குமே அந்த பேர் இருக்கும், அந்த நேம், அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பர் ஏன் 4 டிஜிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% பேர் 4 டிஜிட் தான் நானும் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிச்சார். ரெண்டாவது வந்து அவர் மனைவியிடமே அவர் அதை பல முறை பரிசோதித்தும் பார்த்துருக்கார். இதுதான் அவரை பொறுத்தவரை நமக்கு கிடைத்திருக்கிற விஷயம். அடுத்த 6 வால்னர். வால்னருங்கிற பேர் எனக்கு கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியல, நான் சரண்டரே ஆகிட்டேன். மற்ற 3 பேர் கண்டுபிடிச்சிட்டேன். வால்னர் பேரை எனக்கு வந்து சார் அது ஜார்ஜ் வால்னர் என்று சொன்னவர் தேன்மொழி. ஜார்ஜ் வால்னர் தான் நம்ம இப்போ கடைக்கெலாம் போனால் ஸ்வைப் பண்ணுறோம்ல அந்த மிஷினை கண்டுபிடிச்சோம், ஸ்வைப்பிங் மிஷின். அதுக்கு அவர் வச்ச பேர் வந்து பேமெண்ட் டெர்மினல். அவர் எதுக்காக கண்டுபிடிச்சார்?
பாயிண்ட் ஆஃப் சேல் என்று பிஓஎஸ் என்று அதுக்கு பெயர். ஜிப்பு சாப்புன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த கார்டை எப்படி நீங்கள் இழுக்கணும், அந்த கார்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்காக அந்த கார்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் அந்த கார்டு, நீங்கள் அதை பார்க்கணும். அந்த கார்டுலேருந்து நான் இதை பிச்சு எடுத்துட்டேன் தனியாக, பழைய கார்டுங்கிறதுனால ஈஸியாக எடுத்துட்டேன். இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பாக இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பை வந்து இந்த கார்டுக்குள்ளே வைத்து முதன் முதலாக ஜார்ஜ் வால்மர் இந்த கார்டை செஞ்சார். அது மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்ஸை ஏன் பயன்படுத்தினார் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்ஸை வச்சு தான் கீழே இருக்கிற அந்த கார்டு ரீடரை வந்து அவர் வந்து அந்த ஸ்வைப்பிங் மிஷின்குள்ளே வச்சுருக்காரு. அதை கரெக்டாக அதை ரீட் பண்ணி நீங்கள் இழுக்கும் போதே அது ரீட் பண்ணிக்கணும். என்ன ஒரு விஷயம்னா, எதற்காக அது வந்தது, அவர் ஏன் ஆய்வு செய்ய விரும்பினார், ஷெப்பர்டு ஏன் ஆய்வு செய்ய விரும்பினார். பணத்தை ராத்திரியில் போய் எடுக்கிறது கஷ்டமாக இருந்தது, அதுக்காக பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்டு ஒரு ஆய்வு செய்ய விரும்பி அந்த இடத்துல வச்சுட்டேன். வால்னர் ஏன் ஆய்வு செய்ய விரும்பினார், அவங்க அப்பா வந்து ஒரு சாராய கடை வச்சுருந்தார், அதாவது தண்ணி அடிக்கிற பார். அந்த பாரை வந்து அங்கே வச்சுருந்தாரு. அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த பாருக்கு வர்றவங்கலாம் உள்ளே வரும்போது நல்லா இருக்காங்க, ஃபுல்லாக குடிச்சு முடித்ததும் பணம் கொடுக்க மாட்டாங்க, ஒரே கூத்தாக இருக்குது, எல்லா விதமான விதத்துலேயும் ஒரு பெரிய ரகலை விடுறாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரில. அதனால் எல்லார் கழுத்துலேயுமே ஒரு அட்டையை தொங்க விட்டுட்டேன். இந்த அட்டையை ஸ்வைப் பண்ணால் அவங்க பேங்க்லேருந்து பணம் இவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதுதான் விஷயம். இதற்காக ஆய்வு செய்ய விரும்பி தான் அவர் ஸ்வைப்பிங் மிஷினை ஜார்ஜ் வால்னர் கண்டுபிடித்தேன் அப்படின்னு எழுதுகிறாரு. வெரிஃபோன் என்றதற்கு டெபிட் கார்டுக்கு பெயர் வைத்தார். ஃபஸ்ட்டு ஸ்வைப்பிங் கிரெடிட் கார்டு என்பது மார்க்கர் என்று அழைக்கப்பட்டது. அடுத்த பேர் வந்து ஜான் கவுன், கேஓயுஎன் கவுன், ஜான் கவுன், JANKOUN என்று. உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர், நம்முடைய வாட்ஸ்அப் என்கிற விஷயத்தை உருவாக்கி கொடுத்தார். 2015 வாட்ஸ்அப் பெரிய பயன்பாடு ஓரளவுக்கு வந்து விட்டது. ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, தேன்மொழி உலகை மாற்றிய மாமனிதர்னு ஒரு பேருக்கு. இந்த வாட்ஸ்அப் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, ஆப்கானிஸ்தான் வாரில் பயங்கரமான ஒரு விஷயம் இருந்தது. என்னென்னா, சேட்டலைட்டை முதற்கொண்டு ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் பயங்கரவாதிகள் கையில் மாட்டிருச்சு. அந்த நேரத்தில் பாகிஸ்தான் எல்லையில் நடந்த, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் நடந்த அந்த பெரிய கொடுமையில் பல பள்ளிக்கூடங்கள் அழிக்கப்பட்டன. முற்றிலும் நான் இருக்கும் அப்போ மலாலா என்கிற ஒரு மாமனிதர், சின்ன பொண்ணு, அவங்கப்போ தான் ஸ்கூலை எப்படிலாம் அழிக்கிறாங்கன்னு எழுதி அவங்க வந்து பிளாக்ஸில் போட ட்ரை பண்ணி, பிளாக்ஸு முயற்சி பண்ணி எவ்வளவோ முடியாமல் போய் பிபிசிக்காக மலாலாவுக்காக கோவான் உருவாக்கி கொடுத்தது தான் வாட்ஸ்அப் என்கிற அமைப்பு. நீங்கள் டக்குன்னு உள்ள போய் போட்டலாம், வாட்ஸ்அப்புக்கு பணம் கிடையாது, எதுவுமே தேவையில்லை, அதன் மூலியமாக நடக்கிற பரிவர்த்தனைகள் அனைத்தும் இலவசமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆப்கானிஸ்தானில் உயிரிழக்கக்கூடிய அல்லது போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய உலகளவிலான பீஸ் கீப்பர்ஸ் தங்கள் குடும்பங்களுக்கு செய்தியை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்தான் வாட்ஸ்அப். அதை உருவாக்கி கொடுத்தவர் தான் நம்முடைய ஜான் கோவன். அவங்க அப்பா வந்து அங்கேயே தங்கிவிட்டார் உக்ரைனில். அவங்க மட்டும் அம்மாவோட அவங்க யூஎஸ்க்கு வந்து விட்டார்கள். அவங்க ஒரு பேபி சிட்டராக அவங்க அம்மா ஒர்க் பண்ணும் பொழுது சைல்டு லேபராக இருந்து படித்தவர் கோன் அவர். மளிகைக்கடையில் கிளீனர் வேலை பார்த்துக்கிட்டே அவர் படிக்கிறார். 18 ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் வருது. சான் ஜோஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணார். 97 யாகுவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃபேஸ்புக் வராரு. ஆனால் 2009 அவர் வாட்ஸ்அப்பை கண்டுபிடித்து விட்டார். சேட்டலைட்டையும் வைஃபையையும் இணைத்த ஒரு வடிவம் தான் குளோபல் மெசேஜ் சிஸ்டம் வாட்ஸ்அப். ஆப்கான் வாரில் பலருக்கும் பயன்பட்டது, மலாலா உட்பட. இப்போ நம்ம 9வது பேருக்கு வந்துட்டோம். அஜய் பட் என்பதுதான் அவருடைய பெயர். எனக்கு ரொம்ப நாள் அது தெரியல. அஜய் பட் அப்படிங்கிற பெயர் கேள்விப்பட்ட உடனே டக்குன்னு நான் அதை பிடித்துக்கொண்டேன். அஜய் பட் வந்து என்ன கண்டுபிடிச்சது, அஜய் பட் இந்தியாவை சேர்ந்தவர். அதில் நான் வச்சுக்கோங்க, எல்லா திருப்பு முனைகளையும் எல்லா ஆய்வு செய்ய விரும்பிகளும் அமெரிக்காவை சேர்ந்தவர் அல்ல. இதை நம்ம முதலேருந்து பார்த்தோம் இல்லையா, ரஷ்யாவிலேருந்து உக்ரைன் வரைக்கும் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இதில் இருக்காங்க. இந்தியாவிலிருந்து அஜய் பட். அஜய் பட் வந்து பரோடாவில் பிறந்தார். மகாராஜா சரபோஜி காலேஜில் படித்தார். அப்புறம் தான் அமெரிக்காவுக்கு போயிட்டார்.
இன்டெல் நிறுவனத்தில் வேலை பார்த்தார், இப்பவும் பார்க்கிறார். அவர் கண்டுபிடிச்சதுதான் பென் டிரைவ். இந்த பென் டிரைவ் யூஎஸ்பி அப்படின்னு சொல்றோம். இந்த இந்த சிஸ்டம் அதுக்குள்ள 500 பாட்டு வைக்கலான்றாங்க, 10,000 பேஜஸ் வைக்கலான்றாங்க, எவ்வளோ வேணாலும் நீங்கள் உள்ளே தீச்சிக்கிட்டே போகலாங்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த இத்தினோடு விஷயம் அது வந்து ஒரு பிளக் பாயிண்டாக இருக்க தான் கண்டுபிடிக்கப்பட்டது. முத முதல்ல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தோனேஷியன் என்கிற ஒரு விருதை உருவாக்கிய பொழுது அந்த இந்தோனேஷியனின் முதல் விருது அஜய் பாட்டுக்கு வழங்கப்பட்டது. ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய இதில் ஒரு யார் அதை கண்டுபிடித்தது என்பது குறித்து சர்ச்சைக்குரிய ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அஜய் பட்டுக்காக இந்தியாவினுடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் வாதாடுறாங்க. அஜய் பட் அதுக்கு வச்ச பேர் பென் டிரைவ். அதுக்கு வந்து யூனிவர்சல் பஸ் என்று பெயர், சீரியஸ் பஸ் என்று பெயர் வைத்திருந்தார் அமெரிக்காக்காரர். ஆனால் இல்லை இல்லை, அது பென் டிரைவ் தான் என்று இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட பொழுது இந்தியா உலகாங்கீதம் அடைந்தது. பேட்டன்ட் கேஸில் நாம் வெற்றி பெற்ற முதல் வழக்கும் நம்முடைய பென் டிரைவ் வழக்கு தான். அஜய் பாட் அதனுடைய கதாநாயகன். கடைசியாக நம்ம சபீர் தவங்க, சபீரும் இந்தியாக்காரன் தான். சபீர் பாட்டியா பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவர், பெங்களூரில் படித்தார். அவங்க அப்பா வந்து பிட்ஸ் பிலானியில் படித்தார். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் போய் ஜாயின் பண்ணுறாரு. எதனால் அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஃபாரின் சர்வீஸில் ஒர்க் பண்ணார். அமெரிக்கா இந்திய தூதரகத்தில் வேலை பார்த்து அவங்க அப்பாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. வேறு வழி இல்லாமல் அவரும் அங்கே போயிட்டார். அங்கே போய் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்துட்டார். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்க அம்மா ஒரு கிளர்க்காக இருந்தாங்க, அதையும் நம்ம நான் வச்சுக்கணும். அங்கே போய் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆய்வு செய்ய விரும்பினார், அவருடைய பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு நடுவில் கடித போக்குவரத்தை ஏற்படுத்த முடியுமான்னு பார்த்தேன். ஏன்னா எழுபடி மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணாங்க எல்லாருமே. இவரெல்லாம் கூட்டிருந்தா இதை லெட்டர் கொண்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடு, அதை கொண்டு இங்கே கொடு, பெரிய தலைவலியாக இருந்துச்சு. ஓ இனிமேல் அதெல்லாம் போகாதீங்க, கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிங்க, லெட்டரை பரிமாறிக்கணும் அப்படின்னு ஒன்றை கண்டுபிடிச்சார். அதுதான் ஹாட்மெயில். HTML ஹெச்சுக்கும் டிக்கு நடுவில் ஒரு ஓவை போட்டார், எம்முக்கும் எல்லுக்கு நடுவில் ஒரு AI போட்டார். ஹாட்மெயில் என்கிற ஒரு விஷயமாக அது மாறியது. அதை அவர் கண்டுபிடித்து வைத்திருந்தார். அதை வந்து ஸ்டான்ஃபோர்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணாங்க. ஒரு நாள் சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வராரு, நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இன்பாக்ஸுங்கிறத கிரியேட் பண்ணதும் அவர் தான். வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து வந்து உட்காந்துருக்காரு. அப்போ தான் அவங்க அம்மா கூட வந்து காஃபி கொடுக்குறாங்க. இந்திய விடுதலை காஃபி தான். காஃபி குடிக்க போகிறாரு, வாசலில் யாரும் கதவை தட்டுறாரு, பார்க்குறாரு, கதவை திறக்கிறாரு. உள்ளே வந்து டேவிட் ஷெல்டன் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றார். வந்து வணக்கம், நான் உங்களை தான் மீட் பண்ண வந்தேன், நான் டெய்லி எக்ஸுங்கிற கம்பெனிலேருந்து வரேன், உங்கள் ஹாட்மெயில எங்களை விற்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். உடனே அவங்க அம்மா, டே என்னடா பண்ண, எதையா உடச்சிட்டியாடா அப்படின்னு அவங்க அம்மா பதறி போய் கேட்டாங்க. அம்மா நீ உள்ளே போ, உனக்கு தெரியாது, உள்ளே போமா அப்படிங்க. ஏன்னா நம்ம ஊரில் எப்போவுமே பேரண்ட்ஸுக்கு நம்ம பசங்க மேலே நம்பிக்கையே கிடையாது. ஐயோ எதையோ உடச்சிட்டா பொழுது யாரோ வந்துட்டாங்கன்னு அவங்க நினச்சி பயந்துட்டாங்க. அவர் வந்தவர் வந்து இவர்கிட்ட ஹாட்மெயில் என்ன வேலைனா கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து 200 மில்லியன் தான் அப்படின்னா கொடுக்குறேன் அப்படின்னு சபீர் சொன்னேன். 200 மில்லியனா? சாந்து 50 மில்லியன்னா நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் யாருக்காவது 200 மில்லியனுக்கு விற்று காட்டுங்க, நான் எங்கள் ஆஃபீஸ் வாசலில் உங்களுக்கு செலவழிக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் ஷெல்டன் போயிட்டார். அடுத்து ஒரு 4 மாதங்கள் கழித்து அந்த வீட்டுக்கதவை இன்னொரு முக்கியமான ஆள் தட்டுறாரு, திறக்கிறாரு. அவங்க அப்பா போய், நான் அவங்க அப்பாவும் வந்துட்டார் சாயந்தரம் ஒரு 7 மணி இருக்கு. பார்த்தா பில் கேட்ஸ் நிற்கிறார். டேய் சார் வணக்கம், வாங்க சார் உள்ளே வாங்க சார். கொஞ்சம் நேரம் அடையாளம் தெரியல, அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு. உள்ள வந்து உட்கார வைக்கிறாங்க, டீ கொடுக்குறாங்க, எல்லோரும் டீ சாப்பிட்றாங்க. பில்கேட்ஸ் வந்து முதல் காஃபி வேணுமான் தான் கேட்குறாங்க. ஏன்னா இந்தியா வீடு, பில்கேட்ஸ் ஐ டேக் ஓன்லி டீ அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷங்கள்லாம் டீ தான் சாப்பிடுவாங்க, அதனால் எல்லோரும் உட்காந்து டீ சாப்பிட்றாங்க. அப்போ பில்கேட்ஸ் வந்து சபீர்கிட்ட அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு. உடனே அவங்க அப்பா இல்லை, சும்மா இருக்க வேண்டியதானே, நம்ம ஊர் புத்தியை காமிச்சார். சார் உங்கள் கம்பெனியில் ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா என் பையனுக்கு. சபீர் வந்துட்டார், எழுந்து போய் அவன் அப்பா கிட்ட, அப்பா கொஞ்சம் தயவு செஞ்சு உள்ளே போகிறீங்களா ப்ளீஸ். இதெல்லாம் நீங்கள் சபீரோட வாழ்க்கை வரலாறை படிக்கணும், ஆய்வு செய்ய விரும்பி என்னுடைய உச்சக்கட்ட வாழ்க்கை. உள்ளே அனுப்பிட்டு வெளியே வர்றார். வாட் மிஸ்டர் கேட்ஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ?
இப்போ ஒரு கண்டுபிடிப்பாளரா பேசுறார். ஐ வாண்ட் யுவர் ஹார்ட் ரேட் என்று கேட்கிறார் பில். அப்படியா? ஆமா. ஐ கேன் பே யூ 400 மில்லியன் டாலர்ஸ் என்று சொல்கிறார். மகிழ்ச்சியோடு கொடுக்கிறார் நம்முடைய சபீர் பாட்டியா. அதுதான் இமெயில், ஜிமெயில், யாஹு மெயில் என்று வந்த மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. 400 மில்லியன் டாலர்ஸுக்கு அதை விட்டுவிட்ட பெருமைக்குரிய நம்முடைய சபீர் பாட்டியா ஒரு பிரம்மாண்டமான ஆய்வு செய்ய விரும்பியாக இருந்திருக்கிறார். அதன் பிறகு ஒரு வாரம் கழிச்சு அதே டேவிட் ஷெல்டன் ஃபோன் பண்ணுவார். தம்பி, ஐ கேம் டு நோ யூ ஹவ் சோல்ட் இட் ஃபார் 400 மில்லியன் டாலர்ஸ். ஃபென்டாஸ்டிக். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கொஞ்சம் அனுப்புங்க, எங்களுடைய ஆஃபீஸ் வாசல்ல நான் உங்களுக்கு செல வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போது இவர் சொன்ன பதில் நம்மளை சொல்லிருக்க வைக்கும். நாங்கள் அமெரிக்காக்காரங்க, நாங்கள் சொன்ன பேச்சை காப்பாற்றுவோம் அப்படின்னு தான் டேவிட் ஷெல்டன் சொல்லி அந்த செல வைக்க போனேன் அப்படின்னு கேட்டேன். நாங்கள் இந்தியர்கள், எங்கள் இந்தியாவில் நாங்கள் மகாத்மா காந்தி மாதிரி மாமனிதர்களுக்குத்தான் சிலை வைப்போம் என்று அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் சபீர் பாட்டியா. இத்தனை ஆய்வு செய்ய விரும்புகிறேன் என்று சந்தித்து இருக்கிறார். இந்த நவீன யுகத்தில் ஆய்வுன்னு ஒன்று செய்ய முடியுமா? நீங்கள் எதை பார்த்தாலும் ஆய்வு செய்ய முடியும். ரெண்டே உதாரணங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று முக்கியமான உதாரணம், நான் சந்தித்த ஒரு மாணவர் குறித்த உதாரணம். அந்த பையன் பேர் பன்னீர்செல்வம், ஈரோடு அந்த பையனோட ஊர். நான் சந்திக்கும்போது அவர் 11th படிச்சுட்டு இருந்தேன். இருக்கிற அந்த கூட்டத்திலேயே ரொம்ப சோகமாக இருந்தேன். அவரை கூட்டி என்ன பிரச்சனைன்னு கேட்டு, எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க சார். என்ன பாய்ச்சி? ஏதோ கோவத்தில் அவங்க அம்மா அவங்களுடைய பெட்ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு ஃபேனில் வந்து ஹேங் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அப்போது ரொம்ப நொந்து போயிருந்தேன். நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்கலாமே தம்பி, இனிமேல் அப்படி யாருமே தூக்க மாட்டிக்க முடியாமல் அப்படின்னு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டேன். சொல்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னை விடவே இல்லை அவர். தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை மிக பிரம்மாண்டமான கண்காட்சியில் பெங்களூரில் வச்சார். இன்னைக்கு கிராம்ப்டன் ஃபேன்ஸ் அதை வாங்கி அவரிடமிருந்து பயன்படுத்து. என்ன, நீங்கள் அந்த ஃபேன் இப்போ இருக்கிற ஃபேனில் ஒரு 25 கிலோவுக்கு மேலே நீங்கள் கட்டி தொங்க விட்டீங்கன்னா அந்த ராடில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருக்காரு அவர். அந்த ஸ்ப்ரிங் அப்படியே கீழே கொண்டு வந்துடும், கீழே கொண்டு வந்து தர வரைக்கும் கொண்டு கொண்டு நிறுத்திடும். அதில் ஸ்ப்ரிங் இருக்கிறது வெளியே தெரியாது, ஆனால் ஃபேன் தொங்க முடியும். 25 கிலோவுக்கு மேலே தொங்க விட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் கீழே கொண்டு விட்டு. இந்த அரிய கண்டுபிடிப்பு எதனால் வந்தது? ஒரு தேவையாலையும் ஒரு துக்கத்தாலையும். அவர் வந்து எங்கள் அம்மா போயிட்டாங்களேன்னு வெறும் அழுதிட்டு உட்காந்துருக்கல, ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தி காட்டி நமக்கு வழிகாட்டியிருக்கு. ஆனால் ஆய்வு செய்ய விரும்புன்னு சொல்றேன். இன்னொரு மிக முக்கியமான அழகான உதாரணம் இன்னொன்று சொல்கிறேன். நம்ம வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஆய்வு செய்யணும் அப்படின்னா பிஹெச்டி படிக்கணும், அது நான் எம்எஸ்சி படிக்கணும், அதுக்கு நான் பிஎஸ்சி படிக்கணும். இந்த 10 பேரில் ஒருத்தர் கூட பிஹெச்டி கிடையாது. அதில் நான் வச்சுருந்தேன். இந்த 10 பேரில் ஒருத்தர் கூட பிஹெச்டி கிடையாது. இவர்கள் அனைவருமே சாதாரணமாக காலேஜில் 1st இயர் 2nd இயர் படித்த பசங்க. ஸ்கூல் வரைக்கும் படிக்காத காலகட்டத்திலேயே ஜிம்மி வேல்ஸ் தன்னுடைய என்சைக்ளோபீடியாவை எழுத ஆரம்பிச்சார். இதுதான் உண்மை. அதனால் இதற்கு வயதெல்லாம் எதுவும் கிடையாது. நாம் இருக்கிற இடத்தில் நாம் என்ன கண்டுபிடிக்க முடியும் என்பதற்கு மிக சிறப்பாக பல அம்சங்களை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ள முடியும். இந்த தேன்மொழி இப்போவும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதான் நான் சொல்ல வந்த 2வது விஷயம். தேன்மொழி இப்போவும் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் பெங்களூரில் இப்போ அவங்க வந்து ஸ்பேஸ் என்ஜினியரிங் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் தலை சிறந்த ஒரு விஷயத்தை நமக்கு அவங்க கொடுப்பாங்க என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட. நீங்கள் வந்து ராகேஷ் சர்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஸ்கூல் படிக்கும் பொழுது எல்லாரும் எக்ஸிபிஷன் வச்சாங்க. ராகேஷ் சர்மா என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு பெரிய பேராஷூட் ஒன்று தானாகவே ரெடி பண்ணி அந்த ஸ்கூலினுடைய 6வது மாடியிலேருந்து பேராஷூட்டில் குதிச்சாங்க. அதான் அவங்க எல்லாருக்குமே அவர் செஞ்சு காமிச்ச எக்ஸ்பெரிமெண்ட். அதனால தான் ஒரு நாள் அவர் விண்வெளிக்கு பறந்தார். நாம் ஆய்வு செய்ய விரும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய விஷயம். கல்பனா சாவ்லாவை பற்றி நிறைய படிச்சிருக்கீங்க. கல்பனா சாவ்லா வந்து அவங்க 9th படிக்கும்போதே ஒரு ராக்கெட்டினுடைய என்டையர் பார்ட்ஸையும் ஒரு இடத்துலேருந்து அவங்க லைப்ரரிக்கு போய் உட்காந்து படம் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு குறித்து அப்படிப்பட்ட பிடிவாதத்தோட ஸ்பேஸுக்கு போன ஒரு மாமனி. அதனால் நம்ம எல்லாராலையும் முடியும், நாம் நினைத்தால் முடியும்.
நாம் எங்கிருந்து தொடங்குவது? நம்ம ரூம்லேருந்தே தொடங்க வேண்டும். நம்ம ரூமில் கண்டுபிடிப்பதற்கான பொருட்கள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒன்றை நாம் இறங்குவோம், அதற்கு பர்ச்சூஸ் ஸ்கெட்ச் போடுவோம், தேவையான பொருட்களை வாங்கிட்டு வருவோம், சின்ன சின்ன ஆய்வுகளை நாம் செய்து பார்ப்போம். அதன் பிறகு நாம் கண்டிப்பாக ஒரு எல்லாருமே பெரிய இடத்தை அடையணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆய்வு செய்ய விரும்பினா போதும். தோட்டத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன, பல விஷயங்களை நம்ம போய் பார்க்கணும். ஆனால் அந்த தோட்டத்தில் இருக்கும் விஷயங்களை ஆய்வு கண்ணத்தோடு அணுகுகின்ற ஒருவர் வைத்திருக்கும் தோட்டம் இருக்கிறதே, அந்த தோட்டம் முழுவதுமே ஆய்வகம்தான். இப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை நல்கிய விழியன் உட்பட இந்த அவைக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் பேசலாம், நீங்கள் பேசுறது கேட்கறதுக்கு தான் நான் வந்தேன். நன்றி.